கர்நாடகாவில் பிரதமர் மோடியின் பிரச்சாரத்தை மக்கள் நிராகரித்து விட்டதாகவும் அது பிரதமர் மீதான நம்பிக்கையின்மையை காட்டுவதாகவும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் முன்னிலையில் நீடிக்கும் நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் உள்ளூர் பிரச்சினைகளை எடுத்து பேசியதாகவும் அதை ஏற்றுள்ள மக்கள் மோடியின் பிரிவினைவாத பிரச்சாரத்தை நிராகரித்து விட்டதாகவும் கூறினார். வாழ்வாதாரம், உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் பிரச்சினைகள், மின் விநியோகம், பிரிவினைவாத எதிர்ப்பு உள்ளிட்டவற்றை காங்கிரஸ் கையில் எடுத்து வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். இனி கர்நாடகாவில் சமூக நல்லிணக்கமும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் என அவர் உறுதியளித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 17 மாநகராட்சிகளில் பாஜக 14 மாநகராட்சிகளில் முன்னிலை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாரணாசி, லக்னோ, அயோத்தியா, ஆக்ரா உள்ளிட்ட பல மாநகராட்சிகளில் 10,000-க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று பாஜக முன்னிலையில் உள்ளது. பல மாநகராட்சிகளில் சமாஜ்வாதி 2 இடத்திலும் காங்கிரஸ் 3 இடத்திலும் உள்ளன. கடந்த 4 மற்றும் 11 தேதியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டமாக நடைபெற்றது. அதில் சுமார் 53% வாக்குகள் பதிவாகி 17 மேயர்கள் மற்றும் 1,401 வார்டு கவுன்சிலர்களை தேர்வு செய்வதற்கான இந்த தேர்தலில் 19 கவுன்சிலர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.